காங்கிரஸுடைய பாலிசியில ஒன்று சொல்லுங்க மேடம், சிறந்த பாலிசி நீங்க எதை நினைக்கிறீங்க? அதுல இருக்கப்பட்டு என்னன்னு சொல்றீங்க, காங்கிரஸுடைய பாலிசியில சிறந்தது அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இதுல வந்து ரிலிஜியன் கிடையாது. ஓகேவா? அது அது மாதிரி ரிலிஜியன் கிடையாதுங்க. எனக்கு மெயினா அது ரொம்ப பிடிச்சது. அப்படிங்களா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். நீங்களே சொன்னீங்களா, ஓகே. நீங்க என்ன சொல்றீங்களோ அதானே எப்பவுமே. இது பாருங்க, எனக்கு ரெண்டு மூணு இடத்துல இருந்து வந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், சொல்லக்கூடாதுங்க, மென்ஷன் பண்ண வேண்டாது. யா, பிகாஸ் இட் டோன்ட் ஸ்கேர் மீ யார், பிகாஸ் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, என்ன பயமூத்துறீங்க? ஸோ நீங்க வந்து என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்படிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன ஆக்சுவலி அம்மான்னு கூப்பிடல, மம்மின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன்லி டிஎன் பிகாஸ் நான் இப்போ தான் நேற்று தான் வந்திருக்கேன். லேர்னிங், லெட் மீ லேர்ன். என்ன இப்போவே பை மூத்து இப்போவே தொத்தி விட்றாதீங்க. இங்கேருந்து போனாங்க அதே குஷ்பு அக்காவை என்னென்ன பேச்சு பேசினாங்க இங்கே. அதுக்கு ஐ மீன் தமிழ்நாட்டு மருமகள்னாலும் அவங்க எது பேசினாலும், அவங்க ஒரு ஒரு புத்தா ஃபோட்டோ போட்டு ஒரு பிளவுஸ் போட்டாலும் அவங்கள திட்டினாங்க. இப்போ அவங்க அங் இங்கேருந்து டேரக்டாக அங்கே போயிட்டாங்க. இதெல்லாம் இது மட்டும் கரெக்டா? அதாவது அகில இந்திய லெவலில் போய் சேருவாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் முன்னிலையிலும் சேருவாங்க. தலைவர் அவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வர பிஸி ஷெடியூலில் டூரில் இருந்தாங்க. அதனால் மேடம் வந்து ஆல்ரெடி ஒரு நாலு நாள் முன்னாடியே, ஒரு வாரம் முன்னாடியே எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஸர்லாம் போயிட்டுருந்தது. நேற்று வந்து ஒரு நல்ல நாள், நேற்று உடனே சேர்ந்து கவனம்ன்றதுனால நேற்று உடனே என்னை பார்த்து, காங்கிரஸில் இது ஒரு பிரிவு தான், தமிழ்நாடு காங்கிரஸ் மேனேஜர்மெண்ட்றது ஒரு பிரிவு, அந்த பிரிவுக்கு நான் தலைவர். முக்கியமாக அவங்களை காங்கிரஸ் கட்சி பிடிச்சி சேர்ந்துருந்தாலும் மனித உரிமைன்ற ஒரு அமைப்பில் சேரணுன்றது அவங்களுடைய முழு மூச்சான ஈடுபாடு. அதனால் என்னுடைய தலைமையில் சேரணும்னு முடிவு பண்ணி என் தலைமையில் சேர்ந்துருக்காங்க. தலைவர் அவர்களே காலையில் ஃபோனில் பேசினாங்க. இப்போ ப்ரெஸ் மீட், இது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது தான் ப்ரெஸ் மீட்டு. இதை முடிச்சுட்டு தலைவரை சத்தியமூர்த்தி பவனில் ஈவினிங் 5 மணிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல்கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா எனக்கு முதலேருந்தே ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து ரொம்ப காங்கிரஸ் விசுவாசி அந்த காலத்துலேருந்து. ஸோ அதனால நிறைய அவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அவங்களோட பாலிசிஸ் ஆகட்டும். அதனால நான் எனக்கு இங்கேருந்து அழைப்பு வந்தவொடனே கண்டிப்பாக இது தான் பண்ணணும், இதில் தான் சேரணும்னு என்னோட ஆசையும் இருந்தது. அதனால் அதில் வந்து சேர்ந்தேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன், அவங்களும் இங்கேருந்து போனவங்க தானே. அப்புறம் ஆமாம் எனக்கு இப்போ தான் அழைப்பு வந்தது, அதுக்கப்புறம் தான் நான் அண்ணா கிட்ட பேசினேன். ஆமாம், அவங்களுக்காக எதிர்ப்பாக கலரங்கம் இல்லை, அவங்க காங்கிரஸ் கட்சி ஆதரவாக கலரங்கம் வந்திருக்காங்க. குஷ்பு ஒரு அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட், அவ்வளோதான். குஷ்புக்காக ஒரு நடிகைக்காக இன்னொரு நடிகைன்ற கான்செப்டில் பார்க்காதீங்க. அவங்க வந்து இவங்க உங்களுக்கு குக் வித் கோமாளிலாம் பார்த்துருப்பீங்க மேடமோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரீச்சாக இருக்குது. மக்களுடைய மனநிலையில் வந்து ஷகிலா மேடோடைய இமேஜ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாணத்தில் இருக்குது. இவங்க வந்து பெண்களோட ஒரு முயற்சியாகவும் பிஜேபி அரசையும் அதிமுக அரசையும் எல்லாம் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில் பிரச்சாரம் பண்ணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் குஷ்புன்ற ஒரு கேரக்டருக்காக இல்லை, தனிப்பட்ட முறையில் இல்லை. ஒரு நிமிஷம் சார், இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்ன்றதால எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. என் சார்பாக இந்த ஒரு வாட்டி அவங்க பேசுவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க?
இப்போ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் தான் பண்ண போறோம் சார் இப்போ கேம்பெயின் வந்து உங்களுக்கு வந்து தலைவரோட பார்க்க போறோம் இது மாதிரி தான் தலைவர் பார்க்க போறோம் தலைவரை பார்த்துட்டு தலைவர் இப்போ ரெண்டு கேண்டிடேட் எங்கட்ட பேசிருக்காங்க அதுதான் நீங்க இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நம்மளோட பாலிசிஸ் எல்லாம் அத தான பேச போறோம் காங்கிரஸ்ோட பாலிசில ஒரு சொல்லுங்க சிறந்த பாலிசி நீ எதை நினைக்கிறீங்க அதுல இருக்க பத்தி என்ன சொல்றீங்க காங்கிரஸ்ோட பாலிசில சிறந்தது அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வர கூடிய விஷயம் எது நினைக்கிறீங்க எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா இதுல வந்து ரிலிஜியன் கிடையாது ஓகேவா அது அது மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க கரெக்ட்டா ரிலிஜியன் கிடையாதுங்க எனக்கு மெயினா அது ரொம்ப பிடிச்சது சாரி அது எனக்கு அந்த மாதிரி இன்னும் தமிழ் வரல அந்த மாதிரி பேசுறது சாதாரண தமிழில் தான் பேச தெரியும் ஸோ எனக்கு மெயினாக அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அந்த பாயிண்ட் நம்மளை வந்து இதுக்கு மேலே என்னென்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் ஸோ எல்லாரையுமே இணைச்சிக்கிறாங்கன்னும் போது ஐ எம் ஹாப்பி என்யூ இதில் இணைச்சிருக்காங்க ஸோ இதுதான் நான் மெயினாக நினைக்கிறது இதை பற்றியும் தான் பேச போகிறேன் தட் தெர் இஸ் நோ ரிலீஜியன் இன் காங்கிரஸ் You're all one அப்படியே நீங்க கட்சியில வந்து சேரணும்னு விருப்பப்பட்டு வந்துட்டீங்களா இல்ல உங்களை அடிச்சு இந்த சேரறது கலைக்கு இது பாருங்க எனக்கு ரெண்டு மூணு இடத்துல இருந்து வந்தது ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் சொல்ல கூடாதுங்க மென்ஷன் பண்ண வேண்டாது ஆனா இங்க வந்தப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்து எங்க டாடி சொன்ன விஷயங்கள் அபவுட் ட்ரெயின் அபவுட் தே வேர் நோ ஃப்ளைட்ஸ் அந்த கதையெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது ஸோ ஐ தாட் பாய் தாட்ட பேசினேன் ஆனா எனக்கு இவரை பார்க்கணும்னான்னு சொல்லிட்டு தென் ஐ வென்ட் மெட் அண்ணா இது மாதிரி நான் சேர்றேன் சார்ங்க அண்ணா ஓகே சொன்னாங்க ரெண்டு மூணு இடத்துல காலேஜ் வந்துச்சு காங்கிரஸ்ல இருந்து கொடுத்த அமௌண்ட் அதிகமா இருந்துச்சு அதனால காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்களா அப்படிதா ரொம்ப சந்தோஷம் தான் நீங்களே சொன்னீங்க ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ அதானே எப்பமே தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனா கேரளால எதிரெதிர் திசையில நிக்கறாங்க தெரியல அதை பற்றி நான் இன்னும் ஏன்னா எனக்கு காலையிலேருந்து நிறைய இப்போ கூட மாத்ருபூமியிலேருந்து வந்திருக்காங்க ஸோ இனிமேல் தான் அதை பற்றி நான் யோசிக்கணும் எனக்கு சுத்தமாக அதை பற்றி தெரியாது ஏன்னா கேரளா சைடில் ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தமிழ்நாடு தொகுதி வாரியா இருக்கிற பிரச்சனை இல்லை பிஜேபி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாது ஆமா ஏன்னா ஏன் காங்கிரஸ் ஓட்டு போடணும் நான் ஏன் காங்கிரஸ் சேர்ந்தேன்னா நான் ஆப்போசிட் டு பிஜேபி அதனால தானே சேர்ந்தேன் ஸோ பிஜேபி வரவேணான்னு தான் நான் பேச போறேன் நான் உங்களை வந்து போட வேணாம் நான் சொல்றதே Yeah, because don't scare me, yaar, for that. This is the first time, okay? I'm buying more things, yaar. I'm seeing a lot of things, yaar. You know, உங்களுக்கே தெரியும். I am a born Muslim. Muslims எல்லாம் போனும். எங்க போவோம்? இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் நான் பார்த்தேன் வாட் இஸ் இட் ஸோ டிஃப்ரெண்ட் ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும் நான் சொல்லணும்னு இல்லை நான் எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆகிறாங்க வாட் இஸ் ஜிஎஸ்டி விலைவாசி எங்கே இருக்கு அண்ட் எல்லாம் ஒன்று ஒன்று இல்லை கேஸு ஏறி போச்சு அதுக்கு அந்த அது என்ன மானியம் அது கூட நிறைய பேருக்கு வர்றதில்லை ஸோ நீங்கள் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறீங்க பிகாஸ் எனக்கு வந்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப பதட்டமாக இருக்கு ஒரு நீங்கள் செய்தியாளர் சந்திக்கிறீங்க ஒரு கட்சியில் பேசுறீங்க ஒரு அகில இந்திய அளவில் முக்கியமான ஒரு கட்சி அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு நீங்கள் கருதுறீங்களா இல்லையா கண்டிப்பாக முக்கியமான பொறுப்பு கண்டிப்பாக நீங்கள் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க போறேன்றீங்க என்ன கேட்க போகிறோம் என்ன கேட்க போறீங்க சார் மக்கள் பிரச்சனைகள் சார் மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆமாம் சார் சார் இப்போ ஃபஸ்ட்டு
சார் முதல்ல அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்காங்க சார். ஃபஸ்ட்டு அவங்க இல்லை வருஷம் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்கன்றது தெரியப்படுத்துறது தான் ப்ரெஸ் மீட் வந்திருக்கும். வேணா பிரச்சாரம் பண்ண போகிறோம். பிரச்சாரத்தில் தலைமையிலேருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்களோ அதை எடுத்துன்னு போய் பேச போகிறாங்க. ஒரு பொன்னேரியில் ஒரு இஷ்யூ இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு இஷ்யூ இருக்கும், கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி இஷ்யூ அங்கே பேச போகிறாங்க. இது வந்து ஒன்று ஒன்றும் வந்து இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பிஜேபி கவர்மெண்ட்டும் அதிமுக அரசாங்கமும் இன்றைக்கி எப்படி ஆட்சி நடத்துகிறாங்கன்றது இன்றைக்கி ஒரு 10-12 வயசு பையனை கேட்டால் கூட க்ளீனாக சொல்லுவான் என்ன நடக்குதுன்னு. எல்லாருக்கையுமே செல் இருக்குது, இன்றைக்கி நியூஸை பார்த்தாலே தெரியுது. அதை மீறி இலவசங்களை கொடுத்து அவங்க வந்து திருப்பியும் ஆட்சியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த அம்மா இல்லை நீங்கள் அதுதான் அவங்க முதல் காரணமாக இவங்க சகிலா மேடம் சொல்கிறது என்னென்னா, மத சார்பின்மைக்காக தான் இந்த காங்கிரஸ் கட்சியில் நான் சேர்ந்திருக்கேன் சார். மத சார்பின்மை கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணின்றதுனால தான் இந்த கூட்டணி. ஆமாம் சார். திமுக இல்லை, இவங்க தான் தேசிய கட்சியில் சேரணும்னு சேர்ந்துருக்காங்க. தேசிய கட்சியில் தேசிய நேரோட்டத்தில் சேரணும்னு சேர்ந்துருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ ஆக்கப்புறமா நீங்கள் அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறீங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். சார் இப்போ மத காங்கிரஸ் இல்லை 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 இப்போ அவங்களுக்கு தெரியாது சார். இப்போ காங்கிரஸ் இல்லை இல்லை இப்போ அவங்க சொல்கிறேன், காங்கிரஸ் சார்பாக நம்ம வந்து இப்போ இல்லை இல்லை பொள்ளாச்சி இஷ்யூ இல்லை, பொள்ளாச்சி இஷ்யூவில் வந்து உங்களுக்கு வந்து குற்றவாளிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுமா. அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன ஆக்சுவலி அம்மான்னு கூப்பிடல, மம்மின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க அவ்வளோதானே தவிர தட் வாஸ் நாட் த மெயின் பாயிண்ட். ஆக்சுவலி இல்லை, சாதாரணமாகவே நிறைய ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா போய் பேசுறது சால்வ் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் பர்டிகுலர்லி ஹியூமன் ரைட்ஸில் இருக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு க்ரிப் கிடைக்கும். ஸோ அதனால தான் மெயினாக வந்து எனக்கு இதை தான் வேணும்னு சொல்லிட்டு நான் போய் நின்னது, ஆனால் எனக்கு பண்ணி கொடுத்தது. ஸோ வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு கேமரா பார்த்து ரொம்ப எந்த நிலமையில இருக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. பொள்ளாச்சியில் நடந்ததுலேருந்து எல்லா இடத்துலையுமே என்ன தப்பு தானே நடந்துட்டு இருக்கு. ஸோ வி நீட் லாட் ஆஃப் விமன், நான் அது ஒன்று தான் சொல்லுவேன். நிறைய விமன் வரணும். இப்போ எனக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்காக எனக்கு தெரியும். ஸோ ஐ வாண்ட் பீப்புள் டு லிசன் டு மீ, என்னோடய சைடாக ஓகே இது பண்ணி கொடுங்கண்ணான்னு சொல்லி கேட்குறதுக்காக எனக்கு ஒரு ஆள் வேணும்னு நினச்சேன். ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த விமன் அஸ் வெல் அஸ் எவ்ரிபடி, நாட் ஓன்லி தி விமன். என்ன இன்றைக்கி சின்ன சின்ன ஆம்பளை பசங்களுக்கு கூட ப்ராப்ளம் தான். ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக செயல்பட்டு ஒரு ஆண்டுல இல்ல கடந்த பாஜக ஆட்சி காலத்துல நீங்க பேப்பர்ல பாத்துக்கலாம் இல்ல டிவில பாத்துக்கலாம் எந்த சம்பவம் பெருசா பாதிக்கப்பட்டீங்க, அதாவது நார்த் இந்தியாவில மாட்டுக்கறி விவகாரம் இருக்கலாம் இல்ல தலித்துகள் தாக்கப்பட்டதா இருப்பாரு, எந்த விவகாரத்துல நீங்க பாதிக்கப்பட்டு இந்த இந்த குறிப்பிட்ட ஹியூமன் ரைட்ஸ் கவரத்துக்கான காரணம் என்ன, அதாவது அப்பா இதெல்லாம் தாண்டி என்ன பாதிச்சு? இல்லை இல்லை நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம அந்த அந்த குழந்தை மேட்டர்லேருந்து இந்த ரேப்ஸ்லேருந்து ஹைதராபாத் ரேப்லேருந்து எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துக்காகவும் தான் வந்திருக்கேன். இது சின்னது பெருசுன்றதில் இது நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது இல்லைங்களா. ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்தாலும் ஒன்று தான், ஒரு இப்போ கூட இது ஒரு 60-70 வயசு ஒரு ஒரு கிராண்ட்மாவை யாரோ ரேப் பண்ணாங்க. ஸோ இதுக்கு கூட சேர்த்து தான் வந்திருக்கேன். இட்ஸ் நாட் தட் இதுக்கு தான் வந்தேன் இதுக்கு தான் வந்தேன்னு கிடையாது. நல்லது செய்யணும், என்னால் முடிஞ்சது செய்யணும். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் பவர் வேணும். ஒரேடியாக வந்து நான் ஒரு நடிகை குக் வித் கோமாளியில் பண்ணியிருக்கேன், அதனால என்னை அம்மானு கூப்பிட்றாங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேனாலாம் ஏற்றுக்க முடியாதுங்க. அது வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ போய் என்னால் அது பேச முடியாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு பவர் வேணும்.
இது வந்து ஒரு மிகப்பெரிய பவராக இல்லாட்டாலும் நான் ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருக்கிறேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் இட் நான் கொஞ்சம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? என்னோட தேவைனா எனக்கு இப்போ என்ன வயசாச்சுன்னு தெரியுமா? நான் எந்த கட்சியில சேர்ந்து இது வரைக்கும் என்ன காப்பாத்திட்டு இருந்திருக்கேன்? இல்ல இல்ல, நான் எனக்காக பேசவே இல்லையே, நான் மத்தவங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால எவ்வளவு தூரம் மேல இடத்துல பேச முடியும் பேசுவேன், அதுக்கான ஹெல்ப் பண்ணுவோம், அது கண்டிப்பா பண்ணுவேன். நான் ராஜஸ்தான் போனாதானே, நான் தமிழ்நாடு பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். உத்தரப்பிரதேசம் நடந்த பிரச்சனைகள் தான் சொல்றேன். ஐம் டாக்கிங் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி. என்ன பிரச்சனைகள்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா அதுதான் பேசிட்டு இருக்கேன். இதில் அவங்க கேட்டது வந்து ராஜஸ்தானை பற்றி கேட்டீங்க, இப்போ ஜஸ்ட் தமிழ்நாட்டுக்கு தான் இவங்க இப்போ வந்து வந்து அதனால எதனால அந்த கட்சியில சேர்ந்தோன்றதுக்காக அதை சொன்னாங்க. தமிழ்நாடு முதல்ல கவனிப்போம், அடுத்து மேற்கொண்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, சொல்லுங்க. சார், எல்லா பிரச்சனைகளும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சின்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் எல்லா கட்சியுமே போராடி இருக்கு, ஆனால் எந்த பிரச்சனையும் ஜெயிச்சதா இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆளுகின்ற அரசு செவி சாய்க்கிற அரசு இல்லை, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி பண்ணுறதுக்காக தான் போராட்டங்கள் நடக்கிறத கண்டு, அதனால் தீர்வு கிடைக்கணும் யாரும் போராட்டம் கிடையாது. போராட்டங்கள் என்பது மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும், இந்த ஒரு இஷ்யூவை வந்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க போராட்டங்களால். எங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி எதிர்கட்சியில் இருக்கவங்க, சீமான் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருப்பார், திருமாவளவன் அவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காரு, அதிலெல்லாம் ஏதாவது தீர்வு கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அவருங்க போராடினாங்க காங்கிரஸ் கட்சியில், ஆமாம் பண்ணாங்க, தலைமைக்கு தெரியப்படுத்துறதுக்காக போராடினாங்க, உண்மைதான். சத்தியமூர்த்தி பவனில் எப்படி மக்கள் பிரச்சனைக்காக போராட முடியும்? இல்லை நீங்கள் அப்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நீங்கள் ரெண்டு மூணு வருஷமாக இப்போ தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் ஏன்னா இப்போது சைதா இருங்க 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 இல்லை இருங்க சார், 2019 2019 வள்ளூர் கோட்டத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருந்தோம். இவன் வந்து மகளிர் போலீஸுங்களுக்காக வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கிற கொடுமைகள்லாம் கேட்டு போராட்டம் இருந்தோம். 2010 குமரி ஆனந்தன் தலைமையில் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக காலை 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் போராட்டம் இருந்திருக்கேன் தமிழ்நாடு காங்கிரஸ் மனிதர்மை சார்பாக. அதே மாதிரி சார் 2019 அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இது வந்துடும். இப்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயக்குமார் தலைமையில் சைதாப்பேட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், அதிலெல்லாம் நான் கலந்துட்டுருக்கோம். எங்கள் தலைமையிலனாலும் கட்சி எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளும் காங்கிரஸ் மனித உரிமை துறை தமிழ்நாடு ஃபுல்லாக கலந்துக்குது. அக்டோபர் 2 போனீங்கன்னா, லாஸ்ட் அக்டோபர் 2 கொள்ளையனே வெளியேறுன்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை தான் கொள்ளையனே வெளியேறுது. எந்த பத்திரிகையும் எங்களுக்கு வந்து அது வந்து அங்கீகாரம் கொடுத்து எங்களை வந்து காட்டுறதில்லை. இதை பார்த்து தான் மம்தா பானர்ஜி அவர்கள் கொள்ளையனே வெளியேறு, இப்போ மக்கள் நீதி மையம் வந்து கமலஹாசனும் இதே டைலாக் சொல்லியிருக்காரு. ஆனால் முதல் முதல்ல சொன்னது தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை தான். நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏதாவது ஃபேஸ்புக்கில் இருந்தால் பாருங்கள், அக்டோபர் 2 நாங்கள் தான் வந்து காந்தி செல்ல முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். வெள்ளையனை வெளியேற்றிய காந்தியை கொள்ளையனை வெளியேற்ற மாட்டாயான்ற ஒரு வாசகத்தோடு வந்து அக்டோபர் 2 தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஒரு 40 இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கோம், எந்த மனு கொடுத்துருக்கோம். நான் இப்போ தான் எனக்கு தெரியும், எனக்கு அதெல்லாம் அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. அவாய்ட் பண்ணுறது இல்லை, எனக்கு அப்போ அவ்வளோ நாலேஜ் இல்லை. இல்லை 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 சார், அப்படி இல்லை சார், உங்கள் கோயில் உண்டதில் சொல்லுங்க. ஈழத்தமிழர் என்ன சொல்றீங்க? ஈழத்தமிழர் சார், ஒரு நிமிஷம் ஒன் பை ஒன் பை ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார்.
சார், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதும் மனித உரிமைகள் வந்து பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பாதிக்கப்பட்டால் அது குரல் கொடுக்கறதுக்காக தான் வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைன்றது இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸில் மட்டும்தான், வேறு எந்த பார்ட்டியிலும் கிடையாது. சரிங்களா, அது குரல் கொடுக்கறது தான். ஈவன் இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு வந்து பாதிப்பை வந்து நாங்கள் கேட்கறது தான். ஆனால் மற்ற இஷ்யூஸ் வந்து நீங்கள் வந்து ஈழத்தமிழர் இஷ்யூஸில் வந்து காங்கிரஸ்னு ஒரு கொள்கை இருக்குது, அதில் நாங்கள் வந்து மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் என்ன கொள்கையோ அதுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்க மனித உரிமைக்கும் அதே கொள்கை தான் சார். அது உண்மையாக கண்டிக்கிறோம் சார், முக்கிய கண்டிக்க வேண்டிய விஷயம் சொல்லுங்க. இந்த அம்மா பாதி அம்மா அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது தான். I'm talking about only TN because நான் இப்பதான் நேத்து தான் வந்திருக்கேன். லெட் மீ லேர்ன். எனக்கு இப்பவே பை மூத்து இப்பவே தொத்தி விட்றாதீங்க, எனக்கு உங்களோட சப்போர்ட் தான் வேணும். இல்லை சார், இல்லை இல்லை, அவங்க பான் பான் பேபின்னு சொல்ல வராங்க. சார் ஒரு நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து தமிழ்நாடு மனித உரிமத்தில் மாநில பொதுச்செயலாளர்ன்றது ஒரு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மாநில பொதுச்செயலாளர் கொடுப்போம், எங்கள் கட்சியில் தெரியும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அது இல்லை 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 சார், மாநில பொதுச்செயலாளர் கொடுக்க சொல்ல தமிழ்நாடு முழுவதும் அவங்க சுற்றுப்பயணம் செல்வதற்காக தான் அது மாநில லெவலில் பதவி கொடுக்குறோம். வட்டார தலைவரும் நகர தலைவரும் கொடுக்கறதில்ல. சார் அது இப்போ எல்லா கட்சியிலுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு ஒரு வாரம் பொறுத்து கொடுக்க தான் போகிறாங்க. ஈவன் எங்கள் கட்சியில் குஷ்பு அவர்கள் கட்சியில் வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து அகில இந்திய லெவலில் செய்தி தொடர்பாளர் கொடுத்துருக்காங்க. பேசுவாங்க, நீங்கள் அடுத்த கூட்டத்தில் பேச சொல்ல நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுவாங்க. சார் இப்போ எலெக்ஷன் நேரம், இது போர் நடக்கிற மாதிரி எலெக்ஷன் நேரம் இந்த நேரத்தில் இவங்கள சார் இப்போது நாங்கள் இப்போ அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பொன்னேரியில் ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, அப்போ பேச சொல்ல பாருங்கள் எந்த பிரச்சனைகள்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அப்படி இல்லை, அப்படி இல்லை சார், இப்போ ராகுல் காந்தி வந்தார், நீங்க டூர் பார்த்திருப்பீங்கன்னா தெரியும். ஒரு கட்சியில ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு நீங்க கொடுக்கறது மாநில பொதுச் செயலாளர் அந்த சார் நீங்கள் உங்கள் வார்த்தையில் கொஞ்சம் மாற்றிங்க. அவங்க எந்த அளவுக்கு பிரில்லியன்ட் நீங்கள் கெஸ் பண்ணக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வர சொல்லவே நீங்கள் அவங்களை வந்து பிரில்லியன்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. சரி, நான் அஞ்சு பிரச்சனை நான் எப்போ பேசணுமோ அப்போ நான் பேசுகிறேன். நான் இப்போ எல்லாமே உங்ககிட்டயே பேசுறேன்னா அப்புறம் என்ன இருக்குது? நீங்கள் வந்து எதுக்கு இப்படி வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், நீங்கள் ஏன் இப்படி டேரப் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இது வந்து நான் ஜஸ்ட்டு நான் சேர்ந்து இருக்கேன்ற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரெஸ் மீட்டு நான் சொன்னேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ, நான் வந்து நான் செய்யணும், நான் சேவை செய்யணும்னு நினச்சி வந்தேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏங்க நான் பேசணும் இல்லைங்க, நான் இப்போ இவங்க சொன்ன மாதிரி பொன்னரியில் ஒரு பிரச்சனை, கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனைனா நான் எந்த ஏரியா போகணும் அந்த பிரச்சனை பற்றி தானே முதல்ல பேச முடியும். இல்லைங்க எவ்வளோ பிரச்சனை ரொம்ப தேவையா? ஆமாங்க.
இது ஒரு பொதுவான கட்சி தான். இது நான் சகிலா மேடம் இருக்காங்க, அவங்க எந்த ஒரு மத சார்பு இல்லாம கட்சி சார்பு அதான் பர்சனலா புரியுங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியில போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு எது கட்சியாக புரியுங்க, இல்ல நியூட்ரல் மக்கள் அவங்க எப்படி ரசிப்பாங்க, எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? எனக்கு அப்ப நான் இப்ப நான் எனக்கு ஒண்ணு புரியல, நான் இதுல இருந்தா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க, இப்ப அதுக்கு போயிருந்தா என்ன கேட்டிருப்பீங்க? இன்னும் பிஜேபிக்கு போயிருந்தா என்ன கேட்டிருப்பீங்க? இதே நான் இப்படி அப்படி எதுலையுமே வாழ விட மாட்டீங்களா? இல்ல குவெஸ்டன் நீங்க கேளுங்க, லெட் இட் பி ஒரு நியாயமான கேள்வியா இருக்கும். இங்க இங்க இருந்து இல்ல இங்க இருந்து போனாங்க, இங்க இருந்து போனாங்க, அதே குஷ்பு அக்காவை என்னென்ன பேச்சு பேசினாங்க இங்க. அதுக்கு ஐ மீன் தமிழ்நாட்டு மருமகள்னாலும் அவங்க எது பேசினாலும் அவங்க ஒரு ஒரு புத்தா போட்டோ போட்டு ஒரு பிளவுஸ் போட்டாலும் அவங்கள திட்டினாங்க. இப்போ அவங்க இங்கிருந்து டேரக்டாக அங்கே போயிட்டாங்க. இதெல்லாம் இது மட்டும் கரெக்டா? இப்போ மட்டும் அவங்க இப்போ நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க, குஷ்புக்கு ஆப்போசிட்டாக என்ன பேச விட்ருக்கீங்களான்னு. இனிமேல் நாளையிலேருந்து என்ன கேளுங்க, இந்த இது நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் இது இது சினிமா ப்ரெஸ் மீட் கிடையாது, இது ஃபஸ்ட் டைம் வரேன். வேணா நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க இப்போ இப்போ பரவாயில்ல, விடுங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா செய்வோம் சொல்லுங்க. எல்லாரும் நீங்க இப்ப இந்த குக் வித் கோமாளிக்காக பேசுறீங்களா? இல்ல முன்னாடி வந்து நான் ஒரு படத்துக்காமா இல்ல அது மாதிரி எல்லாம் எனக்கு முதல்ல இருந்து கூட பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் எப்பவுமே ப்ராப்ளம் இருந்தது கிடையாதுங்க. மேபி எனக்கு பின்னாடி பேசலாம், எனக்கு தெரியாது, முன்னாடி யாருமே பேசுனது கிடையாது, எனக்கு அதை பத்தி டென்ஷனும் கிடையாது. ஆனா நான் வந்து ஷக்கீலா படம் பேசும்போது நான் ஏன் இப்படி ஃபீல் ஆனேன்னா, எனக்கு பழசெல்லாம் அந்த பிரஸ் மீட்ல எங்க மம்மி டேடி இப்ப யாருமே இல்லை, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்ததால் தான் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணி அழுதேன், வேற எதுவும் கிடையாது. அண்ட் டெஃபினெட்லி குக் வித் கோமாளிக்கு அப்புறமா அந்த ஒரு ஃபேம் கண்டிப்பாக அது விஜய் டிவிக்கு ஒரு தேங்க்ஸ், அது மாறிச்சு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் வந்து இதனால என்னோடய பேர் அது நான் கெட்டு போகும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மாதிரி சான்சஸ் இருக்காது, பிகாஸ் ஐ நோ வாட் ஐம் கோயிங் டு டூ. நீங்கள் ஒரு வில்லன் மாதிரி பார்க்குறீங்க. ஓகே அபி, அது ஒன்றும் முடியல. என்ன சார்?
தலைவர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுவோம் சார். தலைவர் பேசிட்டு நாளைக்கு முடியும், நாளைக்கு நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவோம். எல்லா கட்சியிலுமே சார், மாவட்ட செயலர் சார், பல கட்சியில் மாவட்ட செயலரை பார்த்தே சேர முடியும் சார். அமைப்பு கட்சி அமைப்புன்றது வந்து ஒரு தாதான உறுப்பினர் சேர்றதுக்கு எல்லாருக்குமே தலைவரை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும் எனக்கு எந்த மாதிரி இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. நல்ல வார்த்தையா பேசுங்க சார். நீங்க அவங்க எங்களை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டுவோம். இது மூலமா தமிழகத்துல நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். நல்லா இருக்கு. தேங்க்யூ சார்.